சொந்தங்களுக்கு வணக்கம் தமிழொழியின் இன்றைய காலை நிற தலைப்பு செய்திகள் ஜனாதிபதி ஆலோசனை பிரகாரம் நடைமுறைப்படுத்தப்படும் அஸ்விஸ்ம நலன்புரி நன்மைகள் வழங்கும் திட்டத்தின் இரண்டாம் கட்ட தகவல் கணக்கெடுப்பு பணிகள் ஜூலை பதினைந்து முதல் முப்பது வரை முன்னெடுக்கப்படவுள்ளதாக நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது முதலாம் கட்டத்தில் தகுதி பெற்ற பதினெட்டு லட்சத்துக்கும் அதிகமான உரை தவிர இரண்டாம் கட்டத்துக்காக நான்கு லட்சத்து ஐம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கு விண்ணப்பங்கள் கிடைக்கப்பெற்றுள்ளன அவற்றில் நலன்புரி நன்மைகள் பெற தகுதியானவர்களை இனம் காணும் பணிகள் இம்மாதத்துக்குள் நிறைவு செய்யப்படும் அசிஸ் பதினெட்டு லட்சத்து ஐம்பத்தி நான்காயிரம் பேர் தகுதி பெற்றுள்ளனர் இதற்காக ஐம்பத்தி எட்டு புள்ளி ஐந்து பில்லியன் ரூபாய் அரசினால் ஒதுக்கப்பட்டுள்ளது முதல் கட்டத்துக்கு விண்ணப்பிக்க முடியாதவர்கள் அல்லது தவறியவர்கள் மீண்டும் விண்ணப்பிக்க വാഹന ഇറക്കുമതി തടയുന്നത് തുടരണ ഇറതി തീർമാനം ഇരണ്ടായിരത്തി ഇരുപത്തി നാല് ആഗസ്റ്റ് ഇരണ്ടാം വാരത്തിൽ എടുക്കപ്പെടും നീതി രാജാംഗ അമർജിത് ആവലപ്പുറ്റിവിറ്റിടം പെട്ടേ അമിത இதேவேளை நாடு எந்த பிரச்சனையையும் சந்திக்காத வகையில் விசட கீழ் வாகன இறக்குமதியை ஆரம்பிக்க எதிர்பார்ப்பதாக அமைச்சர் வலியுறுத்தியுள்ளார் அத்துடன் வாகன இறக்குமதி தொடர்பில் சர்வதேச நாணய நிதிய அறிவித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் எவ்வாறாயினும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டுக்கு முதல் வாகன இறக்குமதியில் இருக்கும் தடைகளை தளர்த்தும் விருப்பத்தை ஸ்ரீலங்கா அதிபர் ரணில் விக்ரமசிங்க வெளிப்படுத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது ஜூலி எட்டு மற்றும் ஒன்பதாம் தேதிகளில் பணிக்கு சமூகம் அளித்த ஆசிரியர்களுக்கு விசேட சம்பள அதிகரிப்பை வழங்குவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளதாக குறித்த தகவலை அமைச்சரவை ஊடக பேச்சாளர் பந்துல குணவர்தன தெரிவித்துள்ளார் இதேவேளை இவர்களின் பதவி உயர்வுகளுக்கு பாராட்டு சான்றிதழ்கள் பரிசீலிக்கப்படும் எனவும் அமைச்சரவை ஊடகப் பேச்சாளர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் ஓய்வூதியத்தை பாதிக்காத வகையில் இந்த சம்பள அதிகரிப்புகள் பெற்றுக்கொள்ளப்படும் எனவும் பாராட்டு சான்றிதழ்கள் உரிய நாட்களில் கடமைக்கு சமூகம் அளித்த அரச ஊழியர்களின் தனிப்பட்ட கோப்புகளில் சமர்ப்பிக்கப்படும் எனவும் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை நிறைவேற்று தரத்துக்கு உள்ளடங்காத அரசாங்க அதிகாரிகளுக்கு விசட சம்பள உயர்வன்றை வழங்குவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது அதிபர் மற்றும் நாடாளுமன்ற பதவிக்காலம் தொடர்பாக இலங்கை அரசியல் ஜாப்பில் காணப்படும் குறைகளை நீக்கி திருத்தம் செய்ய அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது இதன்படி அரசியல் ஜாப்பில் அதிபர் மற்றும் நாடாளுமன்ற பதவிக்காலம் தொடர்பாக குறிப்பிடப்பட்டுள்ள ஆறு ஆண்டுகளுக்கு மேல் என்ற சொற்றொடருக்கு பதிலாக ஐந்து ஆண்டுகளுக்கு மேலென்ற சொற்றொடரை இணைக்க அதிபர் ஜோசனை முன்வைத்திருந்தார் இந்த ஜோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதேவேளை தற்போதைய அரசியல் அமைப்புக்கு அமைய அதிபரின் பதவி காலம் ஐந்து வருடங்கள் என்பதும் தெளிவாக உள்ளது என சட்டமா அதிபர் சார்பில் உச்ச நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நீதிமன்றத்தை அவமதித்ததாக கூறி ஸ்ரீலங்கா சொந்த கட்சியின் முன்னாள் தலைவர் மற்றும் முன்னாள் அதிபர் மைத்ரி பாலசிசேனவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்படும் எனவே எதிர்வரும் செப்டம்பர் மாதம் இரண்டாம் தேதி பரிசீலிக்குமாறு மேல்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது

சரத் சந்திரே இந்த மனுவை சமர்ப்பித்திருந்ததுடன் மனுதாரர் சார்பில் முன்னிலையான சடதரணிகளான நிதியரசர் நிசங்க பாந்துல கர்ணாரத்ன மற்றும் சஜி மகேந்திரன் ஆகியோர் அடங்கிய நிதியரசர்கள் குலா முன்னிலையில் இந்த மனு பரிசீலிக்கப்பட்டது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவர் பதவியில் இருந்து தனது கட்சிக்காரர் ஏற்கனவே பதவி விலகல் செய்துள்ளதாக மைத்ரிபால சிறிசேன சார்பில் முன்னிலையான சடதரணி தெரிவித்துள்ளார் பாடசாலை அதிபர்கள் எதிர்நோக்கியில பிரச்சினைகள் தொடர்பாக தாம் தொடர்ச்சியாக அவதானம் செலுத்தி வருவதாக கல்வி அமைச்சர் சுசில் பிரேமசேந்தர் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் எழுப்பிய கேள்விக்கு பதில் போதே அமைச்சர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது பாடசாலை அதிபர்களின் பிரச்சினைகள் தொடர்பில் ஆராய்ந்து அறிக்கை சமர்ப்பிப்பதற்காக குழு ஒன்றும் நியமிக்கப்பட்டிருந்தது ஆசிரியர் தரத்தில் இருக்கும் ஒருவர் அதிபர் தரத்திற்கு தகுதியினரின் அடிப்படையில் மாற்றப்படும் போது அவர்களின் அடிப்படை கொடுப்பனவு குறைப்படுகின்றது இது காலம் காலமாக இருந்து வரும் பிரிச்சினியாகும் இந்த விடயம் தொடர்பாக நான் அமைச்சரவை பாத்திரம் ஒன்றை தாக்கல் செய்துள்ளேன் இதனூடாக தொடர்பாடல் கொடுப்பனவு மற்றும் போக்குவரத்து கொடுப்பனவுகளை திரைசேரியின் உதவியுடன் பெற்றுக் கொடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என கல்வி அமைச்சர் சுசில் பிரேமசேந்தர் தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது എതിർക്ക സജി പ്രേമദാസ് തലമുണ്ട് ഐക്യ മക്കൾ സക്തിയുടൻ ഇണത് കൂട്ടണി അമക്കര മക്കൾ കാംഗ്രസ് കൂട്ടണി ഇന്നൂട്ടി തുടരും മക്കൾ കാംഗ്രസിനും തലവരും ഡാളസ് നാടാമുണ്ട സജി പ്രേമദാസ് പല സേച വാർത്തകളെ മുൻ എടുത്തുള്ളതാ ഐക്യ മക്കൾ ശക്തി കൂട്ടണിയിൽ തലമുറ തുടർബാണ് പുരിണർവ് ഒപ്പത്തിൽ കടന്ന ഏപ്രിൽ മാസം മാതൃംര മക്കൾ കാംഗ്രസ് കെടുത്തിട്ടി இந்த நிலையில் தற்போது ஐக்கிய மக்கள் சக்தி தலைமையிலான கூட்டணியில் இணைய சுதந்திர மக்கள் காங்கிரஸ் நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் சாரிதா கேரத் தெரிவித்துள்ளார் இந்த நடவடிக்கை தொடர்பான பேச்சுவார்த்தைகள் இரண்டு கட்சிகளினதும் தலைவர்களுக்கிடையில் முன்னெடுக்கப்பட்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் கொழும்பில் உள்ள தேசிய நூலக ஆவண வாக்கு சேவைகள் சபை கட்டடத்தில் பாரிய தீ விபத்து ஏற்பட்ட நிலையில் அங்கு சற்று நிலவியுள்ளது இந்த கட்டிடத்தின் தரைத்தளத்தில் உள்ள ஒன்று கூடும் மண்டபத்துக்கு அருகிலேயே தீ விபத்து ஏற்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் குறித்த தீயை கட்டுப்படுத்தும் பணியில் பல தீயணைப்பு வாகனங்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது திருத்தம் பொதுமக்களின் கருத்துக்களை ஆராய்ந்த பின்னரே இறுதி தீர்மானம் எதிர்வரும் ஜூலை தேதி அறிவிக்கப்படும் என இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் தலைவர் பேராசிரியர் மஞ்சுல பெர்னாண்டோ இதற்கு முன்னர் பதிவு செய்த பல்வேறு தொழிற்துறைகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் நாற்பத்தி ஆறு பிரதிநிதிகளிடம் கருத்துக்கள் பெறப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார் எதிர்வரும் காலத்தில் மேற்கொள்ளப்படும் மின்சார கட்டண திருத்தங்கள் தொடர்பான மின்சார சபை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவிடம் சமர்ப்பித்துள்ளது ஒருவர் புதன்கிழமை மீட்பகல் பெள்ளே ரயில் நிலையத்துக்கருகில் ரயிலில் இருந்து கீழே விழுந்து உயிரிழந்துள்ளார் கடும் நெரிசலுக்கு மத்தியில் பாதுகாப்பற்ற வகையில் ரயிலில் பயணம் செய்த பயணி இவ்வாறு ரயிலில் இருந்து தவறி விழுந்து உயிரிழந்துள்ளார் கோட்டையில் இருந்து நோக்கி இவர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது லட்சம் அரசு ஊழியர்களுக்காக இருபதாயிரம் ரூபாய் அதிகரிப்புடன் சம்பளத்தை வழங்குவதற்கு வருடாந்தம் இருநூற்றி எழுபத்தைந்து பில்லியன் ரூபாய் நிதி அவசியம் என்றும் அது தேசிய உற்பத்தியில் ஒரு வீதம் மற்றும் நிதி ராஜாங்க அமைச்சர் சேகாந்த் சேமசிங்க தெரிவித்துள்ளார் அந்த நிதியை உழைப்பதற்காக தற்போது காணப்படும் வட்வரியை நான்கு வீதத்தால் அதாவது வரி வீதத்தை இருபத்தி இரண்டு வீதமாக அதிகரிக்க வேண்டும் என்றும் அது தவிர நிறுவன வரி வீதத்தை நாற்பத்தி இரண்டு வீதம் மட்டத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்றும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார் பொருளாதாரத்தை மேலும் அழுத்தத்திற்கு உட்படுத்த வேண்டி ஏற்படும் என்றும் வரவு செலவு திட்ட பற்றாக்குறை அதிகரித்தல் ஒவ்வொரு கடன் மறுசரமைப்பை மீள திருப்புவதற்கான நடவடிக்கையாக கூடும் என அமைச்சர் விலகியதாக கருதப்படும் அறிவிப்பின் பிரகாரம் தமது சேவையின்றி ரயில் சேவையை முன்னெடுக்க முடியுமாயின் அதனை செய்து காட்டுமாறு ரயில் நிலைய அதிபர்கள் சங்கம் சவால் விடுத்துள்ளது ரயில் நிலைய அதிபர்கள் சங்கத்தின் தலைவர் சுமேது சோமரத்ன இதனை குறிப்பிட்டுள்ளார் எங்களுக்கு பயம் இல்லை வீட்டில் இருக்கவும் நாங்கள் தயார் இந்த அடக்குமுறைக்கு எதிராக மேலும் பல தொழிற்சங்கங்கள் திரளும் ரயில் அதிபர் ஒருவர் கூட இந்த கடிதங்களுக்கு பயப்பட போவதில்லை எங்களுக்கு வேறு வழி இல்லை பயணிகளுக்கு ஏற்படும் சிரமம் தொடர்பில் அதிகாரிகள் தீர்வு காண வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார் ரயில்வேயின் பதில் பொது முகாமியாளர் எஸ் எஸ் முதலிக்கு இவ்விடத்த அறிவித்தலுக்கு பதிலளிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் பொதலும் பெனார் வீதியின் நான்காம் கடை பகுதியில் இளம் குடும்ப பெண் ஒருவர் மின்சார தாக்குதலுக்குள்ளாகி உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இஜாம்பூத்தில் இருபத்தெட்டு வயதுடைய பாபு துஷந்தின் எடும் இரண்டு பிள்ளைகளின் தாயை இவ்வாறு உயிரிழந்திருப்பதாக போலீசார் தெரிவித்தனர் குறைத்த பெண் நேற்றிரவு சாப்பாட்டுக்காக ரைஸ் குக்கரில் சோறு சமைப்பதற்காக தயாரான போது திடீரென மின்சாரம் தாக்கி உயிரிழத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதனையடுத்து குறித்த பண்ணே உடனடியாக புத்தளம் தள வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போதிலும் அவரங்க சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் என போலீசார் குறிப்பிட்டனர் காட்டுநாய்க்கு விமான நிலையத்தின் இரண்டாவது முனையத்தின் அபிவிருத்தியை மீண்டும் ஆரம்பிக்க ஜப்பானின் நிறுவனமான ஜேஐசிஏ இணங்கியுள்ளது சலுகை கடனுதவியின் கீழ் இந்த திட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளதாக விமான நிலையங்கள் மற்றும் துறைமுகங்கள் அரசாங்கம் கடனை செலுத்த முடியாத காரணத்தினால் குறித்த திட்டத்தை தற்காலிகமாக இடைநிறுத்துவதற்கு இந்த நிறுவனம் நடவடிக்கை எடுத்தது அதன்படி விமான நிலையத்தின் கட்டுமானத்துக்கான ஐநூற்றி எழுபது மில்லியன் அமெரிக்க டாலர் நிதியை ஒதுக்காமல் நிறுவனம் நிறுத்தி வைத்தது இந்த நிலையில் இத்திட்டத்தின் இரண்டாம் கடத்தை ஆரம்பிக்க ஜப்பான் சர்வதேச ஒத்துழைப்பு நிறுவனம் இணக்கம் தெரிவித்துள்ளதாக விமான போக்குவரத்து அமைச்சர் நிமல் கொழும்பில் இருந்து திருகோணமலை நோக்கி வந்த அதிசோசு தனியார் பயணிகள் போக்குவரத்து பேருந்தொன்று விபத்துக்குள்ளாகி உள்ளது குறித்த சம்பவம் நேற்று அதிகாலை திருகோணமலை பிரதான வீதியின் தொண்ணூற்றி ஆறாம் கட்டை முள்ளிபொத்தானில் இடம்பெற்றுள்ளது

இதரன் தமிழொழியினே காலை தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி